வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல் நேற்றைய கேள்விக்கான ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். வாங்க, நாம் நேற்று என்ன கேள்வி கேட்டோன்னு பார்க்கலாமா? நேற்று வந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வினா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் டேஷ் இது நியாயம். இதுக்கு வந்து மிக மிக சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்றது என்னென்னா, பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்ற வார்த்தை தான் சரியான ஆன்சர். ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. ரெஃபரன்ஸோட ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். அதே போல் ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தாரு, எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் தெரியலனா நான் ஆன்சர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் தெரிஞ்சவங்க ரெஃபரன்ஸோட ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அந்த ஆன்சர் மட்டும் தெரியும், இல்லை நீங்கள் இந்த ஆன்சராக இருக்குமோன்னு கெஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு. நீங்கள் முயற்சி பண்ணலாம். நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். இது வந்து ஒரு சின்ன ஒரு நாலேஜுக்காக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான், ஒரு வாய்ப்பு தான். அதனால் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. வழக்கம் போல் நம்ம ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வின்றது நம்ம பார்க்கலாமா? இந்த நாளுக்கு வந்து என்ன கேள்வின்னு சொன்னீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலேருந்து நான் எடுத்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நான் இந்த கேள்வியை நான் எடுத்திருக்கிறேன். கேள்வி நான் வாசிக்கிட்டோமா? முத்துக்களை பார்க்கிலும் எது நல்லது? இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகர் அல்ல. கேள்வி நான் மீண்டும் வாசிக்கிறேன். முத்துக்களை பார்க்கிலும் எது நல்லது? இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகர் அல்ல. இதுதான் கேள்வி. நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறீங்க நீங்கள் அப்படின்னா, முத்துக்களை பார்க்கிலும் எது நல்லது? அந்த எதுன்ற வேர்டில் இருக்கு இல்லையா, அங்கே என்ன வார்த்தை வரணும்? முத்துக்களை பார்க்கலும் எது நல்லது? அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீதிமொழிகள்னாலே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து ஒரு நாள் ஒரு கேள்வி அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், பைபிளை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை என்னோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாது, நான் நண்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு இன்னொரு புதிய கேள்வியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.